கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழில் பிரபல திரைப்பட நடிகர் ஒருத்தர் இப்போ இந்த நோய் தொற்றுனால பாதிக்கப்பட்டு எதிர்பாரா விதமாக உயிரிழந்திருக்கிறாரு. நாம எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்த நோய் தொற்று பல உயிர்களை பழிவாங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி. குறிப்பாக முதல் அலையில காட்டிலும் ரெண்டாவது அலையில ரொம்பவே தீவிரமாக நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க. முதல் அலையின் போது பிரபல பாடகரான எஸ்பிபி அவர்கள் உயிரிழந்தது எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. ரெண்டாவது அலையில எதிர்பாரா விதமாக நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. அந்த வகையில் இப்போ தொரட்டி அப்படின்ற படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்த சமன் மித்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகர் வந்துட்டு இப்ப இந்த நோய் தொற்றுனால பலியாகி இருக்கிறாரு. 2019 வருஷம் வெளியான தொரட்டி அப்படின்ற திரைப்படம் மக்களுக்கிடையே ஒரு பெரிய வரவேற்பு பெற்றிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். விமர்சன ரீதியாகவும் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. அந்த படத்துல சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தாரு சமன் மித்ரோ. இதன் மூலியமா அவருக்கு அதிகமான பாராட்டுகளும் கிடைச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தன்னுடைய லைஃப்ல ஒரு பெரிய லெவலுக்கு சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுதுதான் இந்த நோய் தொற்றுனால திரையுலகம் அப்படியே ஸ்தம்பிக்க ஆரம்பிச்சது. இந்த ரெண்டாவது அலையில கடந்த ஒரு மாச காலமா நோய் தொற்று பாதிக்கப்பட்டு சென்னையில இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்துட்டு இருந்தாரு சமன் மித்ரோ. ஆனா இந்த நோய் தொற்று பாதிப்பு தீவிரமடையவே அவருக்கு எந்த சிகிச்சையுமே பலன் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். எதிர்பாரா விதமா இப்போ உயிரிழந்திருக்கிறாரு. இது தமிழ் திரையுலகில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, சமன் மித்ரோ அவர்களுக்கு ரொம்ப ஒன்றும் வயசாகலை அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த இளம் வயசிலேயே இந்த நோய் தொற்றுனால பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் உயிரிழந்தது பல திரையுலக பிரபலங்களுக்கும் நிறையா ரசிகர்களுக்கும் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் கொடுத்துருக்கு. இதில் அவரை இழந்து வாடக்கூடிய அவங்களுடைய குடும்பத்தினருக்கு திரையுலக பிரபலங்கள் ரசிகர்கள் எல்லாருமே ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து வந்துகிட்டு இருக்காங்க. இதே போல் இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, மொட்டை சிவா, கெட்ட சிவா, பாஸ்கர் ஒரு ராஸ்கல், சார்லி சாப்ளின் 2 இந்த மாதிரியான திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் தான் இசையமைப்பாளர் அம்ரீஷ். இவர் பிரபல நடிகையான ஜெயசித்ரா அவர்களுடைய மகன் அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி இவர் மேல 25 கோடி ரூபாய் இரிடியம் வழக்கு பதிவு பண்ணப்பட்டுச்சு. இந்த அடிப்படையில இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கும் வந்துச்சு. இதுல அம்ரீஷ்க்கும் இந்த விவகாரத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வழக்குல இருந்து அவரை முழுசா விலக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தினால அதிரடியான உத்தரவும் விடப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து அம்ரீஷ் அவர்களுடைய ஃபேமிலி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா அவங்களுடைய அம்மாவான நடிகை ஜெயசித்ரா அவர்களும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஸோ நீங்க பிரபல நடிகரான சமன் மித்ரா அவர்கள் வந்துட்டு எதிர்பாரா விதமாக உயிரிழந்ததை பற்றின உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அவங்களுடைய குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா அதையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.